ஐயோ பயமா இருக்கு நான் போறதுக்கு. ஓ உள்ளுக்குள்ள ஒரு வலி இருக்குண்ணா. ஓகே நாய் கடிச்சு நாய். ஆமாங்க நாய் ஒரு சிம்பிள் போட்டுருக்கு கட்டி. ஓ இதுக்குள்ள இரண்டு பேர் இருக்காங்களா? இப்ப மண்ணை போட்டு மூடிட்டாங்க. ஓகே ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். டே த்ரீ ஆஃப் ரோட் ட்ரிப் வந்து இருக்கிறதுலே கிரேசியான வீடியோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இதாக தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட 18 பேரோட சமாதியை நான் கிட்ட போய் தொட்டு பார்த்தேன். 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சுரங்கப்பாதையை நான் நடுவில் இறங்கி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தேன். ஒரு கோட்டையிலேருந்து ஒரு கடலை கனெக்ட் பண்ணுற, அதாவது ஃப்ரம் அ ஃபோர்ட் டு அ ஓஷன் வந்து 400 இயர்ஸ்க்கு முன்னாடி டச்சுக்காரங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க. அந்த கோட்டையில் ஒரு சுரங்கப்பாதை, ஒரு அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் டனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை போய் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்ச இந்த டச்சுக்காரங்களோட ஒரு 18 பேரோட பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பரியல் பிளேஸ் மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கதைகள் எழுதப்பட்டிருக்கு. இவங்க எதனால இறந்தாங்க, ஒருத்தர் நாய் கடிச்சு இறந்திருக்காருன்னா அவர் மேலே வந்து அந்த நாயை வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒருத்தங்க ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்காங்க, அவங்க கடைசி வரைக்கும் சேர முடியாமல் இருந்திருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றாவே வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு பயமாக இருந்துச்சு. இருக்கிறதுலே பயங்கரமாக ஒரு அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மாவையும் குழந்தையும் வந்து ஒன்றாவே அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி அவங்களுக்கு மேலே 2 பரியலை வச்சிருக்காங்க. எப்படி மாதிரின்னு 2 பரியல் இருக்க முடியும்னு தானே கேட்குறீங்க. அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் மகாபலிபுரத்தை தாண்டவுன்னு நம்மளுக்கு கிடச்சிச்சு. சட்ராஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லப்படுற 400 இயர்ஸ் பழமையான ஒரு டச்சு ஃபோர்ட்டை தான் நான் வந்து உங்ககிட்ட காமிக்க போகிறேன். பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி செஞ்சது 200 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். இது அதுக்கும் முந்தைய காலகட்டம். 400 இயர்ஸ்க்கு முன்னாடி சட்ராஸ் ஃபோர்ட்டு. வாங்க சேர்ந்தே ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் அதாவது பாண்டிச்சேரியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகே சூப்பர். நம்ம வந்து ஸ்டேட் ஹைவேல வந்து திரும்ப போகிறோம். ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ராஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஃபோர்ட் வந்து டச்சு ஃபோர்ட் வந்து இங்கே இருக்குது. அண்ட் அது வந்து 17th century ஃபோர்ட்டுங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்டிகுலர் கோட்டை வந்து இங்கே இருக்குது. சரி திரும்பியாச்சு. அந்த சட்ராஸுங்கிற நேமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதுரங்க பட்டினம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர் தான் வந்து லேட்டராக டச்சோட வாய்க்குள்ள நுழையலாங்கிறதுனால, எப்படி பலவேர் காடை வந்து புலிக்கட்டுன்னு அவங்க மாற்றினாங்களோ அந்த மாதிரி சதுரங்க பட்டினம் வந்து அவங்க வாய்க்குள்ள நுழையலான்னு. ஏய் ஓகே கூகுள் ஷட் அப். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சதுரங்க பட்டினத்தை வந்து சட்ராஸ் ஃபோர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போக முடியுது. அந்த ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காரை வந்து நம்ம இங்கே போட்டாச்சு. போட்டு இந்த இடத்துக்குள்ள தான் என்ட்ரு ஆக போகிறோம். இதுதான் வந்து அந்த சட்ராஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபோர்ட்டு, சதுரங்க பட்டின ஃபோர்ட். இது வந்து எவ்வளோ பழமையானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1647. ஸோ அந்த காலகட்டங்களில், ஸோ 1647 யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் இருந்த சில டச் வீரர்களோட பிணங்கள் வந்து உள்ளுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 இயர்ஸ் ஓல்டான ஒரு ஃபோர்ட்டு சென்னை கிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் இதை போயிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 2 hours ஷூட் இருந்திருக்கோம். ஒருத்தங்க கூட உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. அவ்வளோ பயங்கரமாக அமைதியாக இருக்குது. அப்படியே என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஃபோர்ட்டோட கெட்டப். அப்படியே சுவர் மட்டும் திக்னஸ் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகுதுன்னு. ரெண்டு பீரங்கி வேறு வெளியே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகே இந்த இடமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்குது, செம்ம ஹைட்டாக இருக்குது. என்னத்தை இதுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ஒரு ஃபோர்ட் எதுக்காக கெட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இப்போ டச்சுக்காரங்க வந்து இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 400 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து இந்த சதுரங்க பட்டினத்தில் ஒரு ஃபோர்ட் கட்டுறாங்க. அந்த ஊரோட பேர் சதுரங்க பட்டினம். அவங்க வாய்க்குள்ள அந்த பேர் நுழையலங்கிறதுனால அது சட்ராஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சட்ராஸ் ஃபோர்ட்டை இவங்க கட்டுறப்ப வந்து இவங்களுக்கு இந்த ஜியாகிரஃபியில் வந்து ஒரு கண்ட்ரோல் கிடைக்குது. இதை சுற்றி இருக்கிற ஆட்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபோர்ட்டினால வேலை கிடைக்கும். ஏன்னா டச்சுக்காரங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ வெளியில் இருக்க ஒரு வணிகம் பூமாகும். இந்த இடத்துல ஒரு சின்ன சிட்டி உருவாக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ட்டு இருக்குன்னா கிட்டே ஒரு போர்ட்டும் இருப்போம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இறங்குற கப்பலுக்கும் சரி, இங்கேருந்து கிளம்புற கப்பலுக்கும் சரி டோல் வசூலிப்பாங்க. இப்போ நம்ம ஹைவேல போகிறப்ப காசு வாங்குறாங்கல்ல கவர்மெண்ட்டு. அந்த மாதிரி டச் வந்து ஒரு இடத்த பிடிச்சி வச்சுட்டு, இது ஏன் இடம் வேண்டாம், இது வழியாக போனால் நீங்கள் டோல் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் அதான சொல்கிறாங்க, இது ஏன் நாடு, நீங்கள் வந்து காசு கொடுத்துட்டு போங்கிறாங்கல்ல. அதை வந்து டச் அப்போ நம்ம நாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க, இது ஏன் ஏரியா நீ காசை கொடுத்துட்டு போனேன். ஸோ அதுக்கு அவங்க கிரியேட் பண்ண தான் இந்த ஃபோர்ட்டு. ஃபோர்ட் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரண் மாதிரி அமைப்பாங்க.
அதை தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே தான் இனிமே தான் சஸ்பென்ஸு எல்லாமே இருக்குது. ஒரு 18 பேர் அந்த காலத்தில் வேலை பார்த்தவங்களோட புனங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. ஒரு சுரங்கப்பாதை வேறு அனுப்பிச்சிருக்காங்க இன் கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி கடலுக்கு, பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ வந்து சண்முகம் அண்ணா கிட்ட வந்து கேட்டு நம்ம இந்த இடத்துக்குள்ளே போக போகிறோம். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை உள்ள பரியல் இருக்குன்னா 19 பேர் உள்ளுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை வருஷம்னா 300 வருஷம் பழசா? 450 வருஷம் பழமையான இந்த இடத்துக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். அப்படியே சந்திரமுகி கிட்ட திறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும். ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படியே, டடான். தேங்க்யூ. வாவ், ஓகே, திஸ் இஸ் கிரேசி. ஃபுல்லாக டச், டச்சுன்னா யாருன்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற மக்கள் மெஜாரிட்டியாக, அது ஒரு ரேஸ். ஆனால் வந்து நெதர்லாண்ட்ஸில் மோஸ்ட்டாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. இது மேலே நான் ஏறல, ஏன்னா வந்து ரெஸ்பெக்ட் த டெட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிக் மேனர்ஸ். நம்ம இது மேலே ஏற போகிறதில்ல, பட் இங்கேருந்து பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்த ஊர் சதுரங்கப்பட்டினம் வந்து சதுராஸ் பட்டினம் போச்சு பாருங்கள். இப்போ இதில் சதுராஸ் பட்டினம்னு போட்டிருக்கோங்கிறீங்க. இதில் பாருங்கள், இந்த மூணாவது லைனில் பாருங்க. ஆமாம் ஆமாம், சட்ராஸ், சட்ராஸ் பட்டினம். ஓ, ஃபோர்ட் சட்ராஸ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து சட்ராஸ் பட்டினம் வந்து சதுராஸ் பட்டினம் போட்டிருப்பாங்க. ஆ, சதுராஸ் எங்கே? இங்கே தானே சதுராஸ் பட்டினம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இவங்கெல்லாம் இங்கே வேலை பார்த்தவங்களாண்ணா? 450 வருஷம் தானேண்ணா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இது என்ன மேட்ரு? என்ன தாங்கி? சுமத் தாங்கி. ஓகே, இது வந்து நம்ம ஊரில் இருந்த ஒரு விஷயம்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஒரு இது மேலே வந்து இப்படி மேலே லிஃப்ட் ஆகிருக்கிறது வந்து குழந்தைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப அந்த லேடி இறந்துருக்காங்க, டச் லேடி. ஸோ அவங்க இதுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இது ப்ராப்பராக எல்லாம் எழுதி எல்லாம் வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இப்படி ஒன்று. வாவ், அது ஆர்ட் போட்டுக்குது. அதில் அண்ணாண்ட பக்கம் எங்கண்ணா? அதில் லவ் சிம்பிள் போட்டுருக்கு போட்டு. எங்கண்ணா லவ் சிம்பிளா? ஆமாம் ஆமாம் ஆமாம், லவ் சிம்பிள் போட்டு. ஓ, இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டாங்க. ஓகே, ரெண்டு பேர் ஆனால் இதுக்குள்ளே? ஓ, இதுக்குள்ளே இரண்டு பேர் இருக்காங்களா? ஓ, இங்கே வந்த டச் பீப்புள் வந்து சொல்லியிருக்காங்களாம். என்ன நம்ம வாசிக்க பார்ப்போமா? ஹையர் லெவிட் பெக்ராவி. எங்கண்ணா? ஆமாம் ஆமாம் ஆமாம், 1602. ஓ மை காட், இயர் இயர் இங்கே போட்டிருக்கு பாருங்க. இல்லை அண்ணா, 1662ண்ணா இது. ஆனாலுமே எவ்வளோ கிரேசியான வருஷம் யோசிச்சு. 1006. ஓ ஆமாம், இங்கே ஒரு கப்பல் போட்டிருக்காங்க. இங்கே கப்பல் இருக்கு பாருங்க. ஓ மை காட், சாரி. ஸோ இங்கே கப்பல் இருக்கிறதுனால தலைவனை தெரியாமல் கால் வச்சுட்டேன், நான் பின்னாடி போயிடுறேன், சாரி. பட் இதான் தலைவனுக்கு வந்து இங்கே ஒரு கப்பல் போட்டிருக்கேன், கேப்டன். இவர் ஒரு கேப்டனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இவர் தான் கேப்டன். இவருக்கு ஆனால் இவருக்கு வந்து அது மாதிரி உனக்கு முத இது இவரோட தான் புதைக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல்லறையில் அந்த ஒரு கப்பல் பொறிக்கப்பட்டிருக்கு. ஹார்ட்டு கல்யாணமாய் கல்யாணம் லவ் பண்ணிவிட்டு கல்யாணமாகாத ரெண்டு பேர் இதுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இட்ஸ் எ கிரேசி பிளேஸுங்க, கிரேசி பிளேஸ். இதுக்குள்ளே என்னதுண்ணா? கடல் போய் பீச்சு போய் பார்த்து வெளியே வரணும். என்ன நான் சொல்றீங்க, இதுக்குள்ள சுரங்கப்பாதை இருக்கா? கடலுக்கு போற வழியா இது? ஓகே, ஓகே. ஓகே, அப்போ உள்ள போவா? ஐயோ, பயமா இருக்கு நான் போறதுக்கு. ஓ, உள்ளுக்குள்ள ஒரு வழி இருக்குண்ணா. அதுதான் நாம
செம்ம மேட்ருண்ணா. திஸ் இஸ் கைஸ் திஸ் இஸ் கெட்டிங் கிரேசி ஆக்சுவலாக. இன்னைக்கு ட்ரிப் நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஓ மை காட், இதுக்குள்ள ஓகே. ஆனால் இப்போ மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அது மண்ணு போட்டு அப்போ அதனால அப்படியே முடிச்சு நம்ம ஓகே முன்னாடி முடிச்சு டேமேஜ் ஆனால் முட்டை ஆயிடுச்சு. திஸ் இஸ் த கிரேசியஸ்ட் பிளேஸ் ஐ ஹவ் எவர் பீன் டு. செம்ம நான் இது இப்படி தெரியாது. நான் நிறைய பேருக்கு இங்கே வரேன். ஆ எல்லாம் ஆமாம் கேட்டு தெரிஞ்சு வரவங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இனிமேல் நிறைய பேர் தெரிஞ்சு வருவாங்கண்ணா. இந்த இடத்த வந்து நம்ம நல்லா ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கலாம் வருவாங்கண்ணா. இது ஒரு சுரங்கப்பாதை, கடலுக்கு போகிற பாதை இங்கேருந்து. அண்ட் அதை சுற்றி நம்ம இருந்துகிட்ருக்கோம் இப்போ. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1600s கட்டப்பட்டது. நம்ம 2021 இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். செம்ம கைஸ். கரெக்ட்ண்ணா. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே சட்ராஸ் ஃபோர்ட்டுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஸோ அப்பவும் சண்முகம் அண்ணா வந்து இங்கே தான் இருந்தாங்க. அவங்க தான் வந்து இதோட கேர்டேக்கர். கரெக்டாண்ணா. ஸோ நிறைய ஏஎஸ்ஐ இது நான் பார்க்க முடிஞ்சு வர வழியில். பட் சண்முகம் அண்ணா அளவுக்கு வந்து நிறைய பேர் ஒழுங்காக இடத்த கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அங்கே புலிக்கட்டெலாம் போயிருந்தோண்ணா, அங்கெல்லாம் ஒழுங்காக இல்லை, ஃபோர்ட்டெல்லாம் வந்து மூடி வச்சுருந்தாங்க. பட் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், அதுக்காக நன்றி. இங்கே யார் வராங்களோ இல்லையோ தலைவர் வந்து கரெக்டாக டயத்துக்கு திறந்து வச்சிடுறாரு, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறாங்க. அது ஒரு செம்மையான விஷயம். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிண்ணா. தேங்க்யூ. லைஃப் இஸ் கிரேஸியில் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறப்போ நான் வந்து லாக் எடுக்க போகிறோன்னு நினச்சி உள்ளுக்குள்ளே போனேன். போயிட்டு வெளியே வரப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போகிறப்ப யாருக்குமே அந்த நாய் கடிச்சு இறந்தவராக இருக்கட்டும், அந்த கப்பலோட கேப்டனாக இருக்கட்டும், டச்சு கேப்டனாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த 2 லவ்வர்ஸ் வந்து புதைக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், பிறக்காத அந்த குழந்தையாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், யாருக்குமே வந்து 400 இயர்ஸ் கழித்து ஒருத்தன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு யூடியூபர் வந்து மதன் கௌரி வந்து இதெல்லாம் கவர் பண்ணி உலகத்துக்கு காமிப்பாங்கிறது வந்து யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. முதல்ல இப்படி ஒன்று யோசிக்க கிரேசியான விஷயம், நம்ம லைஃப்பில் இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இன்றைக்கி இறந்து போகலாம், நம்ம அஃப்கோர்ஸ் நம்மளோட வாழ்க்கை முடியும், முடிஞ்சதுக்கப்புறம் 500 வருஷம் கழித்து நம்மளை வச்சு ஒவ்வொருத்தையும் என்னென்ன பண்ணுவாங்கிறத யோசிச்சா ஒரு மாதிரி ஃபன்னியாகவும் இருக்குது, ஸ்கேரியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாகவும் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைபுங்க. ஏன்னா இந்த ஃபோர்ட்டை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி விசிட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இதெல்லாம் போய் நான் பார்க்கல, சும்மா அந்த கோட்டையை மட்டும் சும்மா சுற்றி பார்த்துட்டு நான் காலியாக இருக்குன்னு திரும்பி வந்துட்டேன். பட் இந்த தடவை அந்த அண்ணன் கிட்ட பேசுகிறப்போ அவங்க வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க கிட்ட கேட்கவும் செஞ்சேன், ஏன்னா இதை வந்து எல்லாருக்குமே வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த ஃபியூனரல் அந்த பரியல் பிளேஸ்லாம் திறக்கலாங்கிறப்போ ஈஸியாக உள்ளுக்குள்ள வந்து நிறைய பேர் பொட்டலை சாப்பாடு பொட்டலத்தெல்லாம் மேலே உட்காந்து வச்சு திறந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த இடத்துல கிறுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய தவறு பண்ணுறாங்க. அதனால வந்து நான் வந்து அதை கொஞ்சம் பத்திரமாக வைக்க வேண்டியது இருக்குது. அவருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அவரோட சம்பளம் வந்து 9000 ரூபாய் தானே அவர் சொன்னார். அண்ட் அவர் வந்து ஹீஸ் அவரை வந்து அதை பற்றிலாம் கவலைப்படுறது இல்லை. அவருக்கு வந்து நான் என்ன புலம்புனாருன்னா சேலரிலாம் கம்மியாக இருக்குன்னாரு. ஆனால் அதெல்லாத்தையும் மீறி அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்காருல. அந்த இடத்த பார்த்துக்க வேண்டியது அவரோட வேலை. ஒரு இடத்துல கூட வந்து அந்த சிமெண்ட்ரியில் வந்து புல்லில் எல்லா இடத்துலையும் நீட்டாக வச்சுருக்காரு, நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு. எனக்கு வந்து அந்த 18 பேர் 19 பேரோட அந்த 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சோல்ஸை வந்து விசிட் பண்ணிட்ட மாதிரியும் இருந்துச்சு. அதே நேரத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப அழகான ஒரு சோலை மீட் பண்ணிட்டு வந்தவங்கிற சந்தோஷமும் எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ட்ராவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த 5 ரதங்களையோ இல்லை வந்து சென்னையில் இருக்கிற மரினா பீச்சையோ நம்ம காமிக்கலை. புலிக்கட்டு நிறைய பேர் விசிட் பண்ணுறதில்ல. அங்கே இருக்கிற ஃபோர்ட் கிளெரியாவை பற்றி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மகாபலிபுரத்துக்கிட்ட இருக்கிற அந்த முருகன் கோவில், உலகத்தோட முதல் முருகன் கோவிலை பற்றி நம்ம பேசியிருந்தோம். சலுவன் குப்பம் நேற்றுக்கு வீடியோ முந்தானாள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நேற்றுக்கு வந்து தமிழ்நாடு டூரிசமோட ஒரு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டூரிசம் ஹோட்டலை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்து சத்ராஸ் ஃபோர்ட்டை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அடுத்து இந்த கோஸ்டல் பெட்டில் பாண்டிச்சேரியை தாண்டி நம்ம வந்து கீழே நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப சட்டிலாக இருக்கிற இடங்கள் எதுன்னு சொல்லுங்கள். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் புஷ் பண்ண முடியுமோ நம்ம புஷ் பண்ணுவோம். தமிழ்நாட்டு மக்களே போய் பார்க்குறதுக்கு அவ்வளோடா இருக்குது. ஃபர்கட் டூரிசம் ஃப்ரம் அதர் ஸ்டேட், எனக்கே தெரியா இருக்குது உள்ளே போய் பார்க்குறதுக்கு எந்த ஊர்லேயும் இவ்வளோ வேரியேஷன் பார்த்ததில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சத்ராஸ்க்கு போகணும்னு நீங்கள் யாராவது யோசிச்சிங்களா, சதுரங்கப்பட்டினம் போகணும்னு வச்சிங்களா, சென்னை கிட்ட மகாபலிபுரத்துக்கிட்ட இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு போய் விசிட் பண்ணுங்கள். அந்த அண்ணனுக்கு நீங்கள் போகிறப்போ என்கிட்டேருந்து ஒரு ஹாயும் சொல்லிடுங்க. அண்டில் தான் பாய் மதன் குரு ஷனிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல் சேர்ஸ் அக்ரெடி இருக்கார். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். சியர்ஸ் எம்ஜி ஸ்குவாட். நம்மளோட ட்ராவல் கண்டினியூ ஆகுது. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ்லேருந்து பாய்.